கிடக்கு, என்னடா பண்ணிட்டு இருக்க? இது எட்டல மாமா. வெள்ளி எட்டலனா மாமா மாதிரி ஆளை கூப்பிட வேண்டியதானே? நான் வந்து அமுக்கல்ல என்ன புள்ள. சரியான அதாத்து காரியா இருக்காப்பாவ, ரொம்ப அமைதியான பொண்ணு. எடுக்க எடுக்கலாங்க, எடுக்கணும் நினைச்சா எடுக்கலாம். எடுங்க எடுக்கலாம், எடுங்கடா. இல்ல ஐயோ, நீங்க தப்பாவே பீல் பண்றீங்க. நல்ல ஆக்சிடென்ட், ஒரு போஸ்ட் கொடுங்க சாரே. ஈ லோகத்தில் யோகியன்னு ஒரு ஆள் உண்டெங்கில் அது பாலக்காட்டு மாதவனான். ஆமா, ஏன் நீ கல்யாணத்துக்கு வரவே இல்ல? இதான் சொல்லவே இல்லையா? அப்புறம் கேள்வி சொல்லவே இல்லையோ? அதான் புரிஞ்சு இருக்காங்களா? அழகி போட்டிக்கு போறோம். உங்களெல்லாம் பார்த்தா தெங்காசி விட்டு மிஸ் ஆகி போற மாதிரி இருக்கு. சும்மா அப்படியே ஏரியா ஃபுல்லா யூரியா அடிக்கிற மாதிரி அடிக்கணும்டா. ஏன்டா இந்த கருமாந்திரத்தெல்லாம் வீட்டுல போய் அடிக்கப்படாதா? பண்ணாங்க, இனிமே இது யாருக்குமே கிடைக்கப்படாது. நடுவுரோட்ல போய் நின்னு லாரி வரும், மேல ஏத்துலாம் போ. ஓகே பா. இனிமே எந்த கல்யாணத்து போனாலும் சத்தியம் சாப்பிட மாட்டையா? சாப்பிட மாட்டேன்னு சோத்த எங்க எடுத்துட்டு போற, வச்சுட்டு போடா. பயப்படுறியா குமார? தூக்கிடு, இப்ப விடுறா பாப்போம். சோகம் என்னன்னா, முகேஷ எங்களால காப்பாத்த முடியல. அவன் செத்துட்டாண்டா. என்னடா ஏன் வாழ்க்கையில இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்ல? அதெல்லாம் கட்டாயம் நடக்கும். எப்ப? செத்ததுக்கு அப்புறமா? ஆமா. எனக்கு வேண்டியது கிடைச்சு போச்சு, எனக்கு வேண்டியது கிடைச்சு போச்சு. நான் கிளம்புறேன் ராசா, கிளம்புறேன் என்ன.
பாருங்க சார் ஒரே பைத்தியங்களா இருக்கு சார் என்ன கேட்டுக்க மெயின் இந்த ஸ்டெப் தான் பாத்தியா. ஐயோ அத்தை நீங்க பாக்கணுமே, விஷயம் தெரியாதவன் கப்புன்னு பார்த்தானா கையில சாவி தூக்கி விட்டுருவான். ஜுவல்ஸ் எல்லாம் வந்துட்டு அவ்வளவு நான் எதிர்பார்க்க மாட்டேன், எனக்கு ஜுவல்ஸ் எல்லாம் இஷ்டம் இல்லை. நல்ல மனசுமா அப்படித்தான் இருக்கணும். எனக்கு வந்துட்டு 1 crore மேலே எனக்கு மேரேஜ் பண்ணணும்னு ஆசை, ஜஸ்ட் டைமண்ட்ல மட்டும் இருந்தா போதும். பார்த்துட்டு அவர் ரெஸ்ட் எடுக்கட்டும் வா. போடி